இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப சாஃப்டான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நெய் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு கப் அளவுக்கு சாதாரண சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த அரிசி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த அரிசியும் வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகணும். நிலக்கடலையாக நீங்கள் தோலை எடுத்துகிட்டும் சேர்க்கலாம், தோலோடையும் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வரும்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சட்டுன்னு கருகாமல் இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் லட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எல்லா அரிசியும் நிலக்கடலையும் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா தான் பவுடர் பண்ணணும். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கட்டும். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். இதில் நான் அரை முடி வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். வெல்லம் கரைஞ்சா போதும், இதில் எந்த ஒரு பாகுபதமும் வர வேண்டாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு மண்ணை தூசி இல்லாமல் இருக்கும். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் பவுடர் பண்ணி வச்சுருந்த நிலக்கடலை அரிசி மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாகை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு பிடிக்கணும். இதை ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு வேணுன்னா கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கூட உருண்டை பிடிக்கலாம். இந்த லட்டில் தேங்காவும் நிலக்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால அதோட மாய்ச்சரே நமக்கு போதுமாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எல்லா லட்டும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா தான் லட்டு நல்லா செட் ஆகி கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா லட்டும் ரெடி பண்ணி எடுக்கணும். இவ்வளோ தான் எல்லா லட்டும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிலக்கடலை தேங்காயில் சேர்த்ததுனால இதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெய் வெள்ளை சர்க்கரை எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய லட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.